இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மினி விளாக்னே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த விளாகில் சில நிறைய விஷயங்கள் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் எழுந்தோடனே ரெகுலர் ரொட்டீன் தாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டைமில் பெண்களுக்காக சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சுயமாக சம்பாதிக்கணும், நம்ம சொந்த காலையே நிற்கணுன்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க வந்துட்டாங்க, என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல உங்கள் திறமையை நம்புங்க, நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத நம்புங்க. உங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்காக நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமா வெற்றி பெறலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கே நோட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். சரி, இப்போது நம்ம விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சமைக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா. உப்புமாவில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. சில பேருக்கு அந்த உப்புமாக்கின்றதுலேயே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் நம்ம காலையில் அவசர அவசரமாக பண்ணும்போது உப்புமா செம பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அது. ஸோ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு 3 டம்ளர் அளவுக்கு நான் ரவையை போட்டு இதில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கிண்டி எடுக்கிறேன். சைட் பை சைடில் அவங்க பசங்களுக்கு நான் பாலையும் ரெடி பண்ணிடுறேன். பீட்ரூட் மால்ட்டு தாங்க இன்றைக்கி கொடுக்குறேன். பீட்ரூட் மால்ட்டை ரெகுலராக நம்ம குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைட் பை சைடாக நான் காலையில் டீ போட்டுட்ருக்கேன். டீ போடுறதுக்கு இஞ்சி தட்டி தான் போடுவோம். இப்போ இஞ்சி விலை அதிகமாகிடுச்சு பார்த்தீங்களா. நன்னாரி சுக்கு பவுடர் டீ தூளோட கலந்து நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால் நல்லா குடித்ததுக்கப்புறம், டீ குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு எப்போதுமே அடுத்த வேலை ஆரம்பிக்கும். எப்போதுமே நம்ம அடுப்படி க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பூனை எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சிங்க. இந்த மாதிரியான ஒரு பிளேட்லையாவது அட்லீஸ்ட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். காலையில் அந்த ரிலாக்ஸாக கொஞ்சம் நம்ம முன்னாடியே எழுந்திட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக டீ குடிக்க முடியுங்க. ஸோ நான் எப்போதுமே ஒரு 5-10 நிமிஷம் எனக்காக டைம் காலையில் ஒதுக்கிடுவேன். ஸோ டீ குடிக்கும்போது இந்த காலையில் அந்த பனி, இப்போ மழை பெஞ்சிச்சு நைட்டு, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த இயற்கை சூழலை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிப்பேன். டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது, என்ன ஃப்ரெண்ட்ஸாக காலைல மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நைட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ அந்த டீயை குடிச்சிட்டு அடுப்படில் வந்து இந்த நம்ம ரவை கிண்டி வச்சுருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச வத்தல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை 1 கைக்குத்த அளவுக்கு, வெங்காயம் 1 கைக்குத்த அளவுக்கு, இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதோட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி 1/1, இது கொஞ்சம் நல்லா மசியினும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டு வதக்குங்க. இது கூட மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காஞ்ச வத்தலோட காரம் மட்டும் நமக்கு போதுமானது. இதில் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உப்புமா டேஸ்ட் ரகசியமே இது தாங்க. கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 கப் ரவைக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஸோ இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே தான் நம்ம இதில் சேர்க்கணும். அதுவும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா அந்த கட்டி விழாது, இல்லைன்னா உப்புமா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு 1-2 மினிட்ஸ் மட்டும் நமக்கு குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. 1-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே நெய் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சுவையான உப்புமா நமக்கு ரெடி. ஒயிட் கலரில் வேணும்னா மஞ்சள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம நெய் தடவுனா ஒரு பவுலில் வச்சு நம்ம சர்வ் பண்ணோம்னா பிள்ளைங்க காலையிலே வந்து உப்புமாவான்ற டென்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கும் சரி எனக்கும் சரி, இதில் ஒன்று மேலே கொஞ்சமாக சீனியை தூவி நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி ராஜ்மா பண்ண போகிறேன். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துங்க. அதில் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துங்க.
ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்க்குறேன். இது கூட காயல் கறி மசாலா பவுடர் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ புளிக்கரைசை எலுமிச்சப்பழ சைஸுக்கு எடுத்துட்டு அதை நல்லா திக்காக பிளஞ்சி வச்சுங்க. இதை வந்து நம்ம அதில் சேர்த்துருவோம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதை ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் வடித்து கொஞ்சம் பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கும் நாட்டு சக்கரை தான் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ருசி அதிகமாக இருக்கும். தேங்காய் பால் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 minutes கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முடவத்தான் கிழங்கு டெய்லி சூப் வந்து பசங்களுக்கு கொடுத்து விடுறேன். சைட் டிஷ்க்கு நான் இப்போது வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பேனில் வந்து 1 tablespoon எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 1 பல்லாரி வெங்காயமும் சேர்த்துட்றேன். வெண்டைக்காய் இதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக, காயல் கறி மசாலா பவுடர், உப்பு, கடைசியாக தேங்காய் துருவையெல்லாம் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ சைட் பை சைடாக நான் பசங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்றேன். சூப் பவுலில் முடவத்தான் கால் கிழங்கு சூப்பை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களுக்கு எலும்பு வந்து நல்லா வலுவாகும். சீக்கிரமாக எழுந்தோம் அப்படின்னா நிதானமாக பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். சாப்பாடு வைக்கும்போதே அன்பும் பாசம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைபோடு அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒயிட் ரைஸ்க்கு மேலேயே இந்த ராஜ்மா குழம்பையும் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே ராஜ்மாவும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா பசங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். என்னோடய லஞ்ச் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ அவளுக்கு சமீராவுக்கு தலை சீவிரத்துக்கு வந்துட்டேன். இந்த எண்ணெய் வந்து எங்கள் அக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையாக அவங்க வீட்டில் பண்ணிகிட்ருக்க ஒரு எண்ணெய், அதை வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நம்ம ரெகுலராக தேய்க்கும்போது தலையில் உள்ள பொடுகு, முடி வந்து நல்லா அடர்த்தியாகும், கருமையாகும். அதே மாதிரி நல்லா நீண்டு வளர்கிறதுக்கான எண்ணெய் இது. நான் பல மூலிகைகளை ஒன்றா சேர்ந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் இந்த காண்டாக்ட் நம்பரில் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். நல்லா தலைக்கு குளுமையாகவும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நம்ம ஊரை நம்ம சுற்றி உள்ள இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அனாதாசிரமங்கள் இருக்கும், முதியோர் இல்லங்களும் இருக்கும். அங்கே முடிஞ்சுன்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்கள் மனசும் மகிழ்ச்சி அடையும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதை கொடுத்து தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றத விட அவங்க கூட கொஞ்சம் நேரம் போய் செலவு பண்ணுங்கள். பணத்தை வந்து வீணான பாதையில் செலவு செய்யாமல் இந்த மாதிரி கருணையோடு செலவு பண்ணும்போது இறை ஆற்றல் நம்ம கூட இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.